ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே அருமையான சுவையில் கம கமன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஊத்தாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஊத்தாப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவு உளுந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு மாவை ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டின மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஓவர் நைட் மாவை புளிக்க வச்சுருங்க. தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 தக்காளி மீடியம் சைஸ் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இட்லி பொடி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதையும் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுற அளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல், தோசை ஊற்றுற அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், நடுத்தரமாக நீங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே தேவையான அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நறுக்கின தக்காளியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இட்லி பொடியும் மேலே தூவிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபக்கம் திருப்பிக்கோங்க. மறுபக்கம் திருப்பினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு முறை காமிக்கிறேன். 1 குழிக்கரண்டி மாவு எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே வெங்காயம் தூவிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், இட்லி பொடி, கொத்தமல்லி, தேவையான அளவு நெய். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. மறுபக்கம் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கம கமன்னு ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.